இன்றைக்கி வந்து நம்ம சரணாகதியை பற்றி பார்க்க போகிறோம். பொதுவாகவே நம்ம மனம் வந்துட்டு தேவையில்லாமல் நம்மக்கிட்ட சண்டை போடும், அதை யோசிக்காத, இதை யோசிக்காத அப்படின்னா. அப்போ மனசுக்கிட்ட சண்டை போடுறதுனால எனர்ஜி தான் வேஸ்ட் ஆகும். அதை விட இறைவன்கிட்ட சரணடைகிறது வந்து நமக்கு ரொம்ப ஃபுல் சேஃபை தரும். ஏன்னா வந்துட்டு என்னன்னாலும் நீ நினச்சிட்டு போ, எனக்கு இறைவன் இருக்காரு, என்னன்னாலும் நீ பண்ணிக்கோ அப்படின்னு மனசுக்கிட்ட சொல்லிவிட்டு நீங்கள் டோட்டலாக வந்துட்டு போயிட்டு நீங்கள் எந்த தெய்வத்தின் மேலே ஈடுபாடு இருக்கோ அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்கள் போய் சரணடைகிறது வந்துட்டு உங்களுக்கு டோட்டலாக ஒரு ஒரு சேஃப்டியை தரும். இந்த உலகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அந்த நிறைய விஷயத்துக்கு பின்னாடியும் மறைஞ்சிருக்கிற சக்தி ரொம்ப பெருசானது. அந்த இதில் நமக்கு தெரிஞ்சிருக்கிறது ரொம்ப சொற்பமான விஷயம், ரொம்ப ரொம்ப கம்மியான விஷயந்தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ எப்பயுமே நம்ம ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற மனசில் வந்துட்டு நம்ம ஆழமாக பதிவு வச்சுக்கணும். நம்மலாம் வந்துட்டு இந்த ஒரு தூசிக்கு சமமாக இருப்போம் பிரபஞ்சத்தில் பார்த்தோம்னா. ஸோ அந்த கருத்தை, அந்த விஷயத்தை எப்பயுமே ஆழமாக வந்துட்டு நம்ம மனசில் வச்சுருக்கணும். பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாருமே இன்றைக்கி பெருசாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டு பணம் மையமாக வைத்து பெரியவங்களாக இருப்பாங்க. ஆனால் அதையும் தாண்டி யார் கிரவுண்டடாக இருக்காங்களோ, யார் தன்னுடைய நிலையில் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் எல்லாமே திரும்ப திரும்ப கிடச்சிட்ருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே நான்லாம் ஒன்றுமே இல்லை, எனக்கு ஏதோ ஒரு அருள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஏதோ நான் செய்கிறேன் எனக்கு வருது. அந்த எப்போ பேட்டி எடுத்தாலும் அவங்க அப்படி தான் பேசுவாங்க. அவங்க பெரிய ஆளுன்ற மாதிரி நினச்சி பேசவே மாட்டாங்க. யாரெல்லாம் இறைவனை முன்னிலைப்படுத்தி பேசுகிறாங்களோ அவங்கெல்லாம் தான் வந்துட்டு திரும்ப திரும்ப முன்னேறி முன்னேறி போயிட்டுருப்பாங்க. அப்போ இருக்கிற வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வாழணும் அப்படின்னா சரணடைகிறது ரொம்ப ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம இந்த நம்பிக்கை வைங்க, சரணாகதி அடைங்க, எதையாவது நம்புங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் மறைவான விஷயத்தில் மீது நம்பிக்கை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அந்த ஒரு ஷேக்கினஸ் வராது. அதாவது இறைவன் மேலே நம்பிக்கை வைக்கிறது மறைவானதுன்னா அந்த பார்க்க முடியாத இறைவன் மேலே நீங்கள் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு ஸ்டாச்சு அதன் மேலே நம்பிக்கை வைக்கிறத விட இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு சக்தி இருக்குது அப்படின்னு இந்த மறைவான சக்தியின் மீது, சக்தியை பார்க்க முடியாது இல்லையா, அந்த சக்தியின் மீது நீங்கள் உங்களுடைய முழு நம்பிக்கையும் வைக்கும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில்